ஃப்ளிப்கார்ட்ல இருந்து கிளாத் ட்ரையர் ஸ்டாண்ட் ஒன்று வாங்கியிருந்தேன். அதை எப்படி அசம்பிள் பண்றது, அதோட குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஃபுல் ரிவ்யூ டீடைல்ஸ் இந்த வீடியோல இருக்கு, ஸ்கிப்பா நம்ம பாருங்க. இது வெயில் காலம் தானே, இப்போதைக்கு இந்த கிளாத் ட்ரையர் ஸ்டாண்ட் வந்து அவசியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் வீட்டுல வெளியில போய் காய போடுறதுக்கு வசதி இல்லாமலே இருக்கு. இன்னொன்னு வந்து இந்த வெயில் காலத்துல இந்த மாதிரி ப்ராடக்ட் நம்ம வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா ரேட்டும் ஓரளவு அஃபோர்டபுளா இருக்கும். மழை வந்துருச்சு அப்படின்னா இதோட பிரைஸ் 300-500-600 இந்த ரேஞ்சில் எக்ஸஸ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால தான் நான் வாங்கியிருக்க கிளாத் டயர் ஸ்டாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்சி அப்படிங்கிற கம்பெனியுடையது. ஃபர்ஸ்ட் இதோட அன்பாக்சிங் பார்த்துடலாம். இந்த பேஸ்ல வீல் இருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம். ஏன் அப்படின்னா கிளாத் நிறைய நம்ம காயப்பட்டதுக்கு அப்புறம் அதை வந்து தூக்க முடியாது. ஸோ மூவ் பண்ணிட்டு போறதுக்கு இந்த வீல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அன்பாக்சிங்கில் இருக்கிற பார்ட்ஸ் வந்து இவ்வளோ தான். நெக்ஸ்ட் அசம்பிள் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து மேனுவல் பார்த்து தான் அசம்பிள் பண்ணேன். பண்ணும்போது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன், அது எந்த இடத்துல அப்படிங்கிறத சொல்கிறேன், நீங்கள் அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பைப் பேக்கேஜ் எடுத்துக்கோங்க. இதில் இருக்கிறதுலே ஒரு 2 பைப் மட்டும் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும், அதை எடுத்துக்கிட்டு இந்த 2 பேஸையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துக்கிட்டே இருங்க எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் இந்த 2 சைட்லையும் பில்லர் மாதிரி வர இந்த பைப் பார்த்தீங்க அப்படின்னா சைஸ் நினைக்கிறேன், அந்த மாதிரி பெரிய பைப் இருக்கிறதுல பெரிய பைப் அதுதான், அதை வச்சு நீங்க அசம்பிள் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி நான் அசம்பிள் பண்ணும்போது ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து இந்த பார்ட்டை ஃபிக்ஸ் பண்ணும்போது தான். நான் ரைட் சைடில் இந்த பார்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறது கரெக்டு, பட் லெஃப்ட் சைடில் வந்து நான் அதை வந்து தலையில ஃபிக்ஸ் பண்ணுறேன். இதை நான் கவனிக்கல. இதை எந்த இடத்துல கவனிச்சேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன், எதனால கவனிச்சேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். நீங்கள் வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். இந்த கிராஸில் வர 2 பைப்புமே சின்ன பைப்பு தான், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அவங்க கொடுத்துருக்க இந்த பைப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது, ஓரளவு நைஸாக தான் இருக்குது. பட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க, துரு பிடிக்காது. மொத்தம் 70 கிலோவுக்கு மேலே வந்து நம்ம துணிகள் காய போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்டாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 ரேக்கு உள்ளது. இதில் இந்த 2வது ரேக்கு ஃபிக்ஸ் பண்ணுற இடத்துக்கிட்ட இந்த ஆங்கர்ஸ் தொங்க விடுற மாதிரி இந்த பார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி 3வது ரோலையும் ஒரு இது கரெக்டாகவும் ஒரு இது தப்பாகவும் அங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அடுத்து இந்த டாப்பில் வர்றதுக்கான பார்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இதற்காக தனியாக ஒரு பேக்கேஜும் அதிலே ஒரு யூசர் மேனுவலும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வேலையே கிடையாது, ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டாப்ல ஃபிக்ஸ் பண்ற 2 பார்ட்டுக்கும் ஹைட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ நீங்க ஃபிக்ஸ் பண்ணும்போது அதை கவனிச்சுக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா செட்டப்புமே முடிஞ்சிருச்சு. இடையில உள்ள அந்த ரேக்கு மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி ஸ்க்ரூ பண்ணிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா ஃபினிஷ் ஆயிரும். ஸோ நான் பண்ண மிஸ்டேக்கை எந்த இடத்துல கண்டுபிடிச்சேன் அப்படின்னா இப்போதான் அந்த ரேக்கு ஃபிக்ஸ் பண்ணும்போது தான் கண்டுபிடிச்சேன். எப்படின்னா நம்ம யூஸ் பண்ணாத சமயங்களில் இந்த ரேக்கை வந்து கீழே மடக்கி வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து தலைகீழாக மாட்டி வச்சிருக்கிறதுனால இந்த ரேக்கு வந்து மேலே மடிச்சு வைக்கிறது மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் கண்டுபிடிச்சேன் இதை வந்து நம்ம தலைகீழாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. ஸோ எகைன் ஒரு தடவை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப நான் வந்து அசம்பிள் பண்ணேன். ஸோ நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பண்ணும் போதே கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த ரேக்கை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மொத்தம் 6 ரேக்கு, அந்தந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸ்க்ரூ போட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம். ஸோ செட்டப் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, நல்ல உயரமா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் ஒவ்வொரு ரேக்குக்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட இடைவெளி இருக்கு. நீங்க பெரிய துணியெல்லாம் காய போடுறதா இருந்துச்சுன்னா அந்த டாப்ல போட்டுக்கலாம். ஸோ நீங்க யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், அதாவது துணியெல்லாம் காய போட்டு எடுத்ததுக்கு அப்புறம், இடத்த அடைக்காத மாதிரி இந்த மாதிரி வெளியில இழுத்து அந்த ரேக்கை வந்து கீழே வர்றது மாதிரி மடிச்சு வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து இந்த கிளாத் டயர் ஸ்டாண்டை வந்து ஃபிளிப்கார்ட்ல இருந்து வாங்கினேன். ஏன்னா ஃபிளிப்கார்ட்ல கொஞ்சம் ரேட்டு கம்மியா இருக்கிறது மாதிரி இருந்துச்சு நான் பார்த்த டைம்ல. பட் நான் வந்து அமேசான் அண்ட் ஃபிளிப்கார்ட் ரெண்டுத்தோடைய லிங்க்கும் தர்றேன். ஸோ உங்களுக்கு ரேட்டு அப்போதைக்கு எதில் கம்மியாக இருக்கோ நீங்கள் பை பண்ணிக்கோங்க. இந்த மாடல் மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில மாடல்லாம் இருக்குது இந்த ஸ்டாண்டில். ஸோ உங்கள் வீட்டுக்கு எது கம்ஃபர்டபுள்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அதை பார்த்து வாங்கிக்கோங்க. எல்லாத்துடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு போங்க. நிறைய பேருக்கு பயன்படுற வகையில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.